Praise the Lord. Praise the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். Loving greetings in the name of Lord Jesus Christ. இந்த மாலை நேரத்திலே கர்த்தர் நம் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். In this evening time the Lord has come in midst of us. அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வர போகிறது. And the power of the Lord is going to come into our life. நாம் பிரகாசம் அடைய போகிறோம். And we are going to shine. Hallelujah. Hallelujah. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Can we all close our eyes and look unto Lord? Hallelujah. கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும்படியாக. The presence of the Lord. கர்த்தருடைய மகிமை நம்மை நிரப்பும்படியாக. The glory of the Lord. Hallelujah. Come and fill upon us. Hallelujah. We worship you Father. We worship you. Oh Rabba Shiyandarala Tarabani Andarala Tarabala Shakarabala Daradi Andarala. I worship you, Almighty God. There is none like you. I worship you, Prince of Peace. That is what I want to do. I give you praise, for you are my righteousness. I worship you, Almighty God. There is none like you. In the belly கிருபை தந்திரையா, கிருபை தந்திரையா, இயேசு ராஜாய் பலனானே, எதற்கும் பயமில்லை. ஆண்டவரே பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவரே இயேசு ராஜா நீர் பலனானே, எதற்கும் பயமில்லை. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, என் ஆராதனை உமக்கே, ஓ என் தகப்பனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. என் தெய்வமே உமக்கே, ஆராதனை உமக்கே. தூயாவியானவரே எங்களை நடத்துங்கப்பா, மகிமையான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்யுங்க. ஆமென். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சோ இன்றைக்கே நாம் கர்த்தரை ஆராதிக்கும் வண்ணமாக எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன் என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை உயர்த்தி பாட போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். உமக்கு நன்றி. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். இரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம்
நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, ஓ இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, உம்மை அப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களை எப்படி பண்ண பாட முடியும், எவ்வளவு நன்மை செய்திருக்கீங்களப்பா, அபிஷேகித்து அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகரே, ஓ ரிபாலாஷேத்தரலேனோ கரங்களை தட்டி வீட்டில் உற்சாகமா அவரை பாடுங்க, அவரை உயர்த்தி கர்த்தருடைய புதிய பிரசன்னம் கடந்து வருகிறது. என்ன சொல்லி நான் துதித்தே, உந்தன் பாடுவாமந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்குவே, அப்பா உங்க பாதத்தில் அமர்ந்திருப்ப ஓயாமல் முத்தம் செய், ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன், ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன், எப்படி சொத்தோனா உம்மை எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா, சொல்லுங்களேன் எல்லாம் என்ன விட்டு போனாலும் என்னை விட்டு எடுக்க முடியாத ஒன்றுனா நீங்க தான், ஐயா நல்ல பங்கு நீதானே, நல்ல பங்கு நீதானே, எப்படி எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே, எப்படி நான் பாடுவே, ஹல்லேலூயா, என்ன சொல்லி நான் துதிப்பே, வருகையில் வருகையில் எடுத்துக்கொள்வே, அப்பா நீங்க வரும்போது எடுத்துக்கொள்வீங்களே, உங்க கூடவே வச்சிருப்பீங்களப்பா, எவ்வளவு அன்புப்பா, வருகையில் எடுத்துக்கொள்வீ, என்னை கூடவே உம்மை எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே, உம்மை எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே, உளையான சேற்று தூக்கி எடுத்தீங்களா பையனே, உளையான சேற்றி நின்று, ஹல்லேலூயா, தூக்கி எடுத்தவரே ஐயா தூக்கி எடுத்தவரே, தெய்வமே எப்படி நான் பாடு, அப்பா
எப்படி பாட முடியும் நீங்க செய்த நன்மைகளுக்கு. நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உன் நாமம் உயர்த்திடுவேன், உன் விருப்பம் செய்திடுவேன், உன் நாமம் செய்திடுவே, உன் விருப்பம் செய்திடுவே. ஜெபமாக பாடுவோம். ஐயா உன் விருப்பம் செய்திடுவே, எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே, ஓ எப்படி நான் பாடுவே. உள்ளத்தின் ஆழத்தில் இந்த ஆண்டவர் மகிழட்டும். என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, எங்க முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 பாடுங்கள். ஓ ஆராதனை ஆராதனை அப்பா, ஆராதனை ஆராதனை எல்ரோய் எல்ரோய். என்னை கண்டிங்களப்பா, என் மேல உங்க பார்வை வந்தது. என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, உம்மை முழு உள்ள அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, ஆராதனை தேவனே ஆராதனை, ஓ ஆராதனை ஆராதனை. உமது முகம் நோக்கி பார்த்தவர் வெட்கப்பட்டு போறதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. பாடுங்கள். உமது முகம், அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க வந்திருக்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு உருடைய முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை, நம்பினோரை நீ மறப்பதில்லை, தேடி வந்தோரை வெறுப்பதில்லை, நம்பினோரை நல்ல ஆண்டவர் சொல்லுகிறார், உன் முகம் வெக்கப்பட்டு போகாது.
Thank you, Lord. ஓ மகம் வெக்கப்பட்டு போகாது. ஆமென். நான் உன பிரகாசம் அடைய செய்வேன். Thank you, Lord. எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாயோ அந்த காரியத்தில் நீ வெக்கப்படுவதில்லை. You will not be ashamed. I will make your face shine. Hallelujah. Hallelujah. உன் முகங்கள் எல்லாம் வாடி போவதில்லை. ஆமென். அது குறுகி போவதில்லை. ஆமென். சோர்ந்து போவதில்லை. Thank you, Lord. யாக்கோபின் முகம் செத்து போனது நிவாசிக்கு செத்து போவதும் இல்லை. ஹல்லேலூயா. இனி செத்து போவதும் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் முகத்தை நான் பிரகாசம் அடைய செய்கிற தேவன் என்னை தேடி வந்திருக்கிறபடியினால் உன் முகம் பிரகாசிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எதிர்பார்த்திருக்கிற பயந்திருக்கிற நிந்தை உன்னை அணுகுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்து சொல்லுவோம், ஏழைகளின் பல நீரே எனக்கு பல நீங்க தான்ப்பா. ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றது அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் கைவிடப்படுவதில்லை. நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கிறேன், எனக்கு வேற வழியே தெரியலைங்க, கர்த்தரை தாங்க நம்பி இருக்கிறேன். அந்த சொல்ற தோரணையை வந்து கர்த்தரை தான் நம்பி இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு காரியம் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்பி இருக்கிறது தான் கெத்து. சொல்லுங்களேன், கர்த்தர் தான் கெத்துங்களேன். காலர்ல நீங்க தூக்கிட முடியாதோ? ஹல்லேலூயா. கர்த்தர் தான் கெத்து. உலகத்துல நம்புறவங்க எல்லாரும் கைவிடுவாங்க. யார் யாரெல்லாம் நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ எல்லாம் கைவிடுவாங்க. சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. ஆனா சொன்னதை செய்கிறவர் செய்கிறத சொல்லுகிற ஒருத்தர் தான். இன்னைக்கு அந்த டைலாக் நிறைய பேர் சொல்லிட்டாங்க, ஆனா யாராலையும் காப்பாத்த முடியல. கர்த்தர் ஒருத்தர் தான். ஹல்லேலூயா. அவர் தாம் செய்ய உபதேசிக்கவும் தொடங்கின. லூக்கா எழுதுகிறார் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், அவர் என்ன செஞ்சாரோ அதுதான் சொன்னார். ஹல்லேலூயா. 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 அவர் நம்புறவங்களை கைவிட மாட்டாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தைரியமா பாடுவோமே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் எஸ்டடி அப்பா கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நம்பினோரை மறக்க மாட்டீங்கப்பா. நீங்க என்ன மறக்கல எல்லாரும் சொல்லுங்களேன். உடைந்த பாத்திரம் என்று நீரவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று எவரையும் சொல்ல மாட்டீங்க. சிகரம் நீரே. தைரியமா சொல்லுங்க. இரக்கத்தின் சிகரம் நீரே.
உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லை. உமது தீர்நாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாக இன்னைக்கு நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஆமென். இன்னைக்கு மட்டும் தானா? இல்ல, எப்பவுமே வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Thank you Lord. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. அநேக நாட்களாக நான் ஜெபம் பண்ணி, நீண்ட நாட்களாக இந்த காரியத்துல நான் ஜெபிக்கிறேன். என்ன கர்த்தர் மறந்துட்டாரோ? எனக்கு மாத்திரம் சூழ்நிலை மாறலையே. இந்த விஷயத்துல எனக்கு மாத்திரம் ஒண்ணு நடக்கலையே. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஆண்ட சொல்லுகிறேன், நான் உன்னை எப்படி மறப்பேன்? How can I forget you? நான் துரங்கம் சொந்தலந்தோ. Can a woman forget her child? மறவாத தெய்வமே, சில நேரத்தில் புயல் வருகிற மாதிரி தெரியல, கப்பலின் அடித்தட்டில் அவர் படுத்திருக்கிற ஒரு போல தெரியல, என் படகுல கர்த்தர் இருந்து அற்புதம் நடக்கலையே. கப்பலின் அடித்தட்டில் களைப்புடன் பீதாவிருக்க
கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஒருபோதும் மறவாத தேவன். சூழ்நிலைகள் நான் உன்னை மறந்தது போல தெரியலாமா, உன்னை எப்படி மறக்க? அநேகர் ஜெபிக்கிறீங்க, என்ன மறந்துட்டீங்க ஏசப்பா, என்ன மறந்துட்டீங்க ஏசப்பா, என் கூட எப்படிலாம் நீங்க இருந்தீங்க, என் கூட எப்படிலாம் நீங்க நடந்தீங்கப்பா, என்ன மறந்துட்டீங்களாப்பா, என்ன மறந்துட்டீங்களாப்பா. எனக்கு அந்த அனுபவம் எல்லாம் இல்லையே. இப்போ விடுவாலோ பிள்ளையை தாய் மேதினி ஈர்த்தனியே, விடுவாலோ பிள்ளையை தாய் மேதினி ஈர்த்தனியே, மெய்வாரனை நீதினம் விசுவாசி திருப்பியே, மெய்வாரனை நீதினம் விசுவா கர்த்தருடைய மகிமை கடந்து வருகிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் உள்ளமும் என் உடலும் உமக்காக தாங்குதே, என் உடலும் என் உள்ளமும் கூட உங்களுக்காக தாங்கி உம்மை வாஞ்சிக்கிறது. My flesh longs for you, Lord. I need you, Lord. இங்கிலாமே நல்லவாலாம். நீ சகந்து நா
துணையாளரே உம் சிறையின் நிழலில் தானே சொல்லுங்களேன். வேற எதுவும் எனக்கு அப்பா என் தெய்வமே என் தெய்வமே நல்ல களி குருவம்மா களி கூறு என் தேவனே மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் துதிகளை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எத்தனை பேர் நீங்க உணர்ந்தீங்க கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். இது ஒருவேளை ஆன்லைன்ல நடக்கிற ஜபமா இருக்கலாம். கர்த்தர் தூரத்துக்கு மாத்திரமல்ல, சமீபத்துக்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறார். உலகத்தின் எந்த பாகத்துல நீங்க இருந்தாலும் இப்போ நீங்க இருக்கிற உங்க அறையில கர்த்தர் இருக்கிறா. ஆண்டவருடைய அன்பின் ஆழத்துக்கு கர்த்தர் இழுத்து செல்லுகிறார். அநேக நாட்களாக உங்களால் ஒழுங்கா ஜெபிக்க முடியல, ஒரு மேலோட்டமான அனுபவம், ஏதோ ஒரு தடை, நல்லா ரிப்பன் பண்ணிட்டேன், நான் மனம் திரும்பி இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஏதோ ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கு, கர்த்தரோட நெருங்க முடியல. கர்த்தர் இன்றைக்கு அதை மாத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு புதிய அபிஷேகத்தால் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். கர்த்தரோட நெருக்கமாக நெருக்கமாக இருக்கிற அனுபவத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் நீங்க இந்த ஜெபத்தை நீங்க ஷேர் பண்ண மறந்தீங்கன்னா நீங்க ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களுடைய டைம் லைன்ல உங்களுக்கு தெரிந்த குரூப்புகளை ஷேர் பண்ணுங்க. அநேகர் கர்த்தருடைய பிரசன்னத்தை பெறுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வண்டர்ஃபுல். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ இன்றைக்கும் நம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 34:5. So today we have taken the words for our meditation from Psalms. சங்கீதம் 34:5. 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. Those who look to him for help will be radiant with joy. No shadow of shame will darken their faces. ஆண்டவர் சொல்லுகிறார், the Lord is saying, உன் முகம் வெட்கப்படாது. You will not be ashamed. நீ பிரகாசமாக இருப்பாய். You will shine. நீ இருளை இருளடைய போவதில்லை. You will not be darkened. Hallelujah. Hallelujah. என்ன ஒரு நல்ல வார்த்தை இல்ல? ஹல்லேலூயா. பக்கத்துல கையப்படி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை பிரகாசம் அடைய செய்ய போகிறார். ஆண்டவர் உங்களை பிரகாசம் அடைய செய்ய போகிறார். எந்த காரியத்துல எல்லாம் நீங்க குன்றி போய் இருந்தீங்களோ, whichever things you were so low, உங்களுடைய பிரகாசம் வெளியே வர முடியாதபடி, மற்றவர்கள் பார்க்க முடியாதபடி எந்த காரியத்துல குறைந்திருந்தீங்களோ, maybe your light has been hidden and whichever things you have been low, அல்லது இருளா இருந்தீங்களோ, or you are darkened, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், today Lord is saying, நான் உன்னை பிரகாசம் அடைய செய்கிறேன். I will make you shine. Hallelujah. Hallelujah. நீ மலையின் மேல் இருக்கிற பட்டணம். You are the city at the top of the mountain. ஒரு சிலர் ஒளிந்து கொண்டிருக்கிறீங்க. Some people you are hiding. மறைந்து கொண்டிருக்கிறீங்க. Yes.
Yes, you are hiding yourself. ஆண்டவர் சொல்லுகிறார், today Lord is saying, நீ மறைந்திருக்கிற நேரம் அல்ல. This is not the time for you to hide. நீ சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிற நேரம் அல்ல. This is not for you to be sad. நான் உன்னை பிரகாசமாக வைத்திருக்கிறேன். I have kept you. நீ மலையின் மேல் இருக்கிற பட்டணம். Oh, you are the city upon the mountain. Hallelujah. Hallelujah. நீ மறைந்திருக்க முடியாது. You cannot hide. Hallelujah. Amen. உன்னை உலகத்துக்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறேன். Because I have kept you as the light for this world. Amen. Amen. இனி மறைந்திருக்கிற காலம் முடிது தேவபிள்ளை. Oh, the hiding time is getting over. முடிவடைகிறது. Your hiding time is getting over. It is enough that you have been into the sorrow. Bringing you up. உங்களை வெளியே கொண்டு வருகிறார் கர்த்தர். Amen. He is taking you out of that. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பிரகாசமடைய செய்ய போகிறேன். Lord is saying, I will make you shine. அது மாத்திரமல்ல, not only that, நீ வெட்கப்படுவதில்லை. You will not be ashamed. Amen. Amen. வெட்கம் எப்பலாம் வரும்? When will the shame come? Hallelujah. Amen. தோல்வி வரும்போது வெட்கம் வரும். When we receive some failures in our life, then the shame will come. ஆண்டவர் சொல்லுகிறார், Lord is saying, இனி உனக்கு தோல்வி இல்லை. You will not see the failure. உன் வாழ்க்கையில் இல்லை. Not only in your life. வாழ்க்கையில் இல்லை. And also in your children's life. ஊழியத்தில் இல்லை. And also in the ministry. தொழிலில் இல்லை. In your business. எந்த இடத்துல நீ வெட்கப்படுவேன் என்று நினைத்தாயோ, அந்த இடத்துல நான் உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Which place you thought you will be put into the shame, God is promising you today that he will lift you up on the same time. அவருமே நம்ம தலை உயர்த்துகிறவர். அவர் எவ்ரி டைம் ஹி லிஃப்ட்ஸ் அவர் ஹெட்ஸ் அப். கையோட அந்த பாட்டை பாடிடுவோமே. ஆமென். ஹalleluya. 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 தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்கிறவர் நீங்க தானே. ஆமென். ஹalleluya. இந்த நேரத்துல பார்த்து கீபோர்ட் ஆன் ஆகல. ஸ்தோத்திரம். ஹalleluya. அடுத்து பாடுவோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, my dear beloved, கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்துகிறார். Lord lifts our head high. எந்தெந்த இடத்துல விழுந்து போனோமோ, whichever place we have been fallen, அங்கே நம்முடைய தலையை நிறுத்துகிறார். Oh, from that place only God is lifting நம்முடைய தலையை காப்பாற்றுகிறார். He protects our head. Hallelujah. 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 அதனால தான் நம்ம பார்த்த உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. That is what we sang before. Hallelujah. Hallelujah. Wonderful. Okay, namela sendu thagappane thandaye thalai nimira seivavare. Thagappane thandaye thalai nimira seivavaneere. Thagappane thandaye thalai nimira seivavaneere. Kedagam neere மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தலை நிமிர செய்கிறவர். The Lord lift our heads high. நீங்க இங்க ஏதோ ஒரு காரியத்துல நீங்க துக்கப்பட்டு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். Maybe you could be in some sorrow situation and hearing this word. ஆண்டவருடைய வார்த்தை வரும் பொழுது, when the word of the Lord is coming, நாம எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி ஃப்ரூட் இருக்கும். How we respond to the word, you will see the fruit. இது நான் சொல்கிற வார்த்தை என்னுடைய வார்த்தை அல்ல. I am not saying my own word. இது கர்த்தருடைய வார்த்தை. This is the word of the Lord. நான் தலையை நிமிர பண்ணுவேன் என்பது கர்த்தருடைய வார்த்தை. Oh, I will lift your heads up. This is the word of the Lord. Hallelujah. Hallelujah. அந்த வார்த்தை எப்படி ஆண்டவர் அந்த ஊமையை சொல்லும்போது அந்த நிலம் எப்படி பிளந்து அந்த வார்த்தையை அந்த விதையை பெற்றுக்கொள்கிறதோ அதற்கேற்ற முறையில் கனி கொடுக்கும். How the fields open themselves itself and receive the seed, in the same way we have to receive the word of the Lord onto our life. சும்மா இந்த பாஸ்டர் வேற வேலையே இல்ல, ஏதாவது ஒரு வார்த்தை இடையில வந்து சொல்லிட்டே போவார் அப்படி நினைச்சோம் அப்படினா ஒண்ணுமே நடக்காது. நீங்க அப்படி யாரும் நினைக்க மாட்டீங்க. Hallelujah. Hallelujah. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, my dear beloved, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். God is doing bigger things. Amen. Amen. கவனிங்க, இந்த வசனம் சொல்லுகிறது எப்பொழுது இது நடக்கும். This verse is saying when this will happen. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து, when the people look to him, அவரை நோக்கி பார்க்க வேண்டும். Those who look onto him. ஏன் நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் குன்றுகிறது, ஏன் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் அவமானம் வருகிற சூழ்நிலை வருகிறது என்றால், அதற்கு அநேக காரியங்கள் இருந்தாலும் முக்கியமான ஒரு காரியம்,
Why the light is decreased in our life, there are many reasons for that, but the very important reason is lack of prayer. அவரை நோக்கி பார்ப்பது குறைவது. Lack of seeing onto the Lord. அவரோடு இருக்கிற உறவு குறையும் பொழுது. When there is lack in the relationship with the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் கவனிங்க, நம்ம பிரச்சனையில இருப்போம், ஏதாவது நமக்கு வழி இல்லாத நிலைமையில இருப்போம், ஆண்டவரை நோக்கி பயங்கரமா கூப்பிடுவோம், கர்த்தர் வழியை திறப்பார். திறந்த பிறகு எந்த பாதையை திறந்திருக்கிறாரோ அந்த பாதையில நம்ம பிஸியா மாறிடுவோம். So we will be in some problem and we will pray to the Lord and Lord will surely give us a way from out of that problem and after that we will be very busy in the work. வேலையே இல்லாம இருப்போம் அந்த நேரத்துல, பயங்கரமா ஜெபம் பண்ணுவோம், வேலையை தாங்கப்பா வேலையை தாங்கப்பா. There will be no job, we'll pray more at that time. Lord give us more work. வேலையை கர்த்தர் கொடுத்துருவார் நம்ம ஜெபத்தை கேட்டு. God will give us the job, work. வேலை வந்த உடனே. So after receiving the work. Busy, 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 busy. Always busy. Seeing the work. Hallelujah. Hallelujah. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, my dear beloved, ஒரு காரியம் தெரிந்து கொள்ளுங்க. One thing you should know. நாம பிஸியா, நம்மள பிஸியா வச்சிக்கிட்டு ஜெபிக்க முடியாம தட பண்ணுகிறது பிசாசுடைய தந்திரம். Yes, it is a trap of demon that he is keeping us so busy and not allowing us to pray. Hallelujah. Hallelujah. என கண்பான தேவனுடைய பிள்ளையே, my dear beloved, என்னதான் நமக்கு வேலை இருந்தாலும் அது நடுவுல கர்த்தருடைய கர்த்தரோட ஸ்பெண்ட் பண்ற டைம் அதிகப்படுத்துவோம். How much ever we have so much work, we have to spend time with the Lord. Hallelujah. 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 நாங்கள் அங்க ஒரு அன்பான குடும்பத்துக்கு ஊழியம் செய்யும்படி கடந்து சென்றிருந்தோம். So we went to minister a family. நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி அந்த குடும்பத்துல நாங்க பார்த்தோம். We saw a wonderful maturity, spiritual maturity in the family. திடீரென்று அவருடைய பொருளாதாரத்துல ஒரு சர்க்கிள் வந்தது. Some sliding came into the financial problem. So they thought, what will be the reason for this? உடனே பாஸ்டர், எங்க வீட்ல நீங்க ஜெபம் வைக்கணும், நீங்க வாங்க. Pastor, you have to come to our home to conduct this prayer. அவங்க வீட்டுக்கு போய் நாங்க ஜெபிக்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கார். So we went and prayed to their home. The Holy Spirit came and met. கர்த்தருடைய ஆவியானவர் காண்பித்தார் அங்க இருக்கிற வேலிகள். நான் கதையை சொல்லல, உண்மையை சொல்லுகிறேன். அங்க இருக்கிற பாதுகாப்பு வேலிகள்ல ஓட்டைகளை கர்த்தர் காண்பித்தார். Amen. God showed the breaks or the way into the. நான் கேட்டோம், நீங்க சமீப நாட்களாக உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? பாஸ்டர், நாங்க ஜெபிக்க முடியல, நாங்க கொஞ்சம் பிஸி ஆயிட்டோம், எங்களால ஜெபிக்கிற சூழ்நிலை இல்லாம போயிடுச்சு. Amen. So they said, we have not prayed for such a long time. A prayer life is not so strong. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, my dear beloved, நீ காண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், today Lord is expecting thing to us. ஏன் பிரகாசம் குறையுது தெரியுமா? Why the light is decreasing? ஏன் வெக்கம் வருகிற மாதிரி சூழ்நிலை வருது தெரியுமா? Why the shame is coming to us? Hallelujah. Hallelujah. ஜெபிக்க முடியாதபடி கன சோர்வுகள், because lack of prayer. நீ காண்டவர் சொல்லுகிறார், today Lord is saying, உன் முழங்களை உறுதிப்படுத்து. Oh, yes, strengthen your knees. உன் தள்ளாடுகிற முழங்களை உறுதிப்படுத்து. Strengthen your knees. Hallelujah. மாணவன போல நடுங்கிட்டு இருப்பேன். Hallelujah. ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம இல்லாம ஒரு காரியமும் செய்ய முடியாது. We cannot do anything without being present. ஆண்டவரே, நான் ஊழியம் தான செய்றேன், ஓய்வு இல்லாம ஊழியம் செய்றேன், ஜெபம் தான அப்புறம் பாத்துக்கலாம் அப்படினா கர்த்தர் வர மாட்டாரு. Lord, I'm so busy in my ministry. Let me see the prayer later. Then Lord will not come. Hallelujah. Hallelujah. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, my dear beloved, ஆண்டவருடைய சமூகத்துல உட்காருங்க. Sit in the presence of the Lord. Hallelujah. Amen. தாவீது அதை எப்பொழுதும் அறிந்திருந்தார். David always knew that. எப்பொழுதும் செய்றேன், எனக்கு ஒத்தாசை பர்வதத்துக்கு நேராக கண்களை ஏறெடுப்பேன். I will look onto my eyes towards the heaven, where from where my help come from. சுத்தி நான் பார்க்க மாட்டேன். I will not see around me. மனிதரை தான் பார்க்க மாட்டேன். I will not see other people. எனக்கு என்ன தேவைனாலும் கர்த்தரிடத்துல தான் கேட்பேன். Whatever I need, I will look onto Lord. Hallelujah. Ask Lord. Hallelujah. 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 என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, my dear beloved, இப்ப நிறைய தேவைகளோடு இருக்கீங்க இல்லையா? You are in so much need today. ஆண்டவர் சொல்றாரு, எங்க நீ போக வேண்டாம். Lord is saying, don't go anywhere. உன் சரீரத்துல கர்த்தர் சுகத்தை வைத்திருக்கிற, நீ எங்கேயும் போக வேண்டாம். Lord has kept the healing in your body. Don't go anywhere. என்னை நோக்கி பார். Look onto me. உனக்கு வேண்டிய பொருளாதார காரியத்துக்கு என்னை நோக்கி பார். For all your financial needs, just look onto me. Hallelujah. Hallelujah. நான் உனக்கு ஞானத்தை தருகிறேன். I will give you wisdom. Hallelujah. Amen. அவரை நோக்கி பார்ப்போம். Just look onto him. உம்மை நோக்கி பார்க்கின்றோம்.
பிரகாசமடைகின்றோ. உம்மை நோக்கி பார்க்கின்றோ, பிரகாசமடைகின்றோ. ஐயா பிரகாசமடைகின்றோ, ஐயா பிரகாசமடைகின்றோ. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. எல்லாரும் சேர்ந்து வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. நோக்கி பார்ப்போம். Let us look on to him. தாவீது கர்த்தரை தான் நோக்கி பார்த்தான். David looked on to Jesus. அதனால தான் சொல்றார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்தாங்க. That is why he is saying those looked on to him. அவர்கள் எல்லாம் பிரகாசம் அடைஞ்சாங்க. Everyone shined. இந்த ஏழையும் கூப்பிடுகிறேன். Oh, this poor man is calling. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு கர்த்தர் நீங்க கூப்பிட கூப்பிட ஒரு விடுதலை கடந்து வந்து கொண்டிருக்கிறார். As you are calling upon him, the great deliverance is coming upon you. ஒரு சிலருக்கு ஞானம் இல்ல, நீங்க ஜெபிச்சிட்டு இருக்கீங்க. For some people you are praying, I don't have any wisdom. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஞானத்தை தருகிறேன். Lord is saying, I will give you wisdom. தானியேல் எழுதின நற்செய்தி நூல், தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம், In Daniel 4th அதிகாரம், Chapter 4 34th வசனம், And verse 34. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. Amen. Hallelujah. After this time has passed, I, Nebuchadnezzar, looked up to the heaven. My sanity returned. தொழில செய்ய ஞானம் இல்ல நினைக்கிறீங்களா? Are you thinking for doing my business I don't have proper wisdom? எதிர்காலத்தை குறித்து ஞானம் இல்ல நினைக்கிறீங்களா? Are you thinking about my future? வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் ஞானம் இல்ல நினைக்கிறீங்களா? To select my life partner I don't have wisdom. சமீப நாட்களில் என் வேலையில நான் ஒழுங்கா செய்ய முடியல, நான் திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கேன் நினைக்கிறீங்களா? Oh, for recent days I'm not doing my work properly. I'm getting எனக்கு வர்ற பணத்தை என்னால ஞானமா ஸ்பெண்ட் பண்ண முடியல நினைக்கிறீங்களா? I cannot spend the money whichever I receive. Are you thinking that way? Just look on to him. கண்களை ஏறெடுத்து பாருங்க. Look up. ஜெபம் குறையும் பொழுது அந்த வேலி, அது அடைக்கப்பட்ட வேலி திறக்கப்பட்டு பொல்லாத சத்ரு உள்ளே வருகிறான். Amen. When we are so busy in our work, the compound which God has put for us for the protection, that has been broken or broken up. நாளாக ஆக கர்த்தரை நம்ம தேடாம நம்ம சொந்த முயற்சியிலேயே நம்ம சரி பண்ண நினைச்சு நினைச்சு அந்த ஓட்டை பெருசாகி விடுகிறது. As days goes by, we do not search God, but we just put on our effort to do or solve the problems. அந்த பிரச்சனையை நமக்கும் கர்த்தருக்கும் நடுவில் நின்னு கர்த்தரை விட்டு நிரந்தரமா Within few days, the problem will be in the midst of us and the Lord, and it will separate us completely from the Lord. My dear beloved, just look on to him. Lord is saying, look on to him. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். The people around the world look on to me so that you will be saved. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, whoever is listening to this word, ஒருவேளை நீங்க கிறிஸ்தவர் அல்லாம இருக்கலாம், maybe you may not be the Christian, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், but today Lord is saying this to you, பாருமா, look on to me, என்ன கூப்பிடு, call me, நான் உனக்கு உதவி செய்யட்டும், I will help you, நான் உனக்கு அற்புதம் செய்யட்டும், I will do the miracle for you. Hallelujah. நான் ஏற்கனவே அடிக்கடி இந்த சாட்சியை சொல்லி இருக்கிறேன். I have already told this testimony. அநேக புதியவர்கள் இணைந்து இருக்கிறதுனால இந்த சாட்சியை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். Yes, because we have some new people gathered in, I'm going to share this testimony. நாங்க ஊழியத்துக்கு முழுநேர ஊழியத்துக்கு வந்த பொதியில ரெண்டு பேருமே வேலையை விட்டுட்டோம். At the beginning of our ministry we left our job. ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, அதனால நான் வந்து என்னுடைய நான் ஒரு ஒரு ஊழியத்துல இருந்த வேலையை விட்டுட்டு நான் வந்துட்டேன். I was already into the ministry, so Lord spoke to me, I came out. என் மனைவி கிட்ட கர்த்தர், அவங்க HCL வர்க் பண்ணாங்க, என் மனைவி கிட்ட கர்த்தர் பேசினதால அவங்களும் வேலையை விட்டு வந்துட்டாங்க. So God spoke to my wife too, so she also resigned her job. ஆனா பாருங்க, நான் வந்து என்னுடைய தேவைக்கு கர்த்தரை பார்க்கவே இல்ல. But just see, I've not seen Lord for all my needs. என் தேவைக்கு நான் பார்த்தது எல்லாம் எங்க கிட்ட இருந்த சேவிங், அதுக்கப்புறம் என் மனைவி கழுத்துல போட்டிருந்த நகைகளை தான் என்னுடைய தேவைக்கு பார்த்தேன். So for my all needs, I saw only the savings which we had and some jewels which we had. Hallelujah.
எல்லாம் அப்படியே நகைகள் எல்லாம் போயிடுச்சு. So we lost all our jewels. ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தது. So one day came. ஆண்டவர் கேட்டாரு. Lord asked me. எப்ப இப்போ கடைசியா தாலி தான் முடிய இருக்கு, அதையும் சேட்டு கடையில் வச்சிடலாமாப்பா அப்படின்னு கேட்டாரு. ஆண்டவரே எனக்கு நம்ப தெரியலையப்பா உங்களை, எனக்கு பிராக்டிக்கலா நம்ப தெரியலையே சுவாமி. So Lord asked me, so finally you have only one goal, what you will do next? உதவி செய்யுங்க ஏசப்பா. Amen. ஆண்டவர் நம்ப கத்து கொடுத்தார். I pray to Lord. வாழ்க்கையில என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, உன் தலைய போற மாதிரி பிரச்சனை வந்தாலும் சரி, whatever situations may come into your life, even your head may go, நான் உனக்கு உதவி செய்கிற வரைக்கும் வெயிட் பண்ணு. Wait until I help you. நம்ம நிறைய பேர் சொல்றானே, நான் நம்புறேன் ஆண்டவரே. Many people will say I trust you Lord. ஆனா வெயிட் பண்ண மாட்டோம். But I will not wait. Hallelujah. Hallelujah. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? Do you know what happened? ஒரு குறிப்பிட்ட மாதம் நாங்க வாடகை கட்ட எங்களுக்கு பணம் இல்ல. So one particular month we don't have any money to pay our rent. 10th தேதி நாங்க வாடகை கட்டணும். 10th of every month we need to pay our பணம் இல்ல. No money. நான் போய் சொல்லிட்டேன் ஹவுஸ் ஓனர்ட்ட. So I told to my எனக்கு வர வேண்டிய பணம் ஒன்னு இருக்கு. Oh I should receive a money. விசுவாசத்துல ஒன்னு வர வேண்டியது இல்ல, வர வேண்டிய பணம் ஒன்னு இருக்கு. Nothing is going to come but in faith I just told him. 12th தேதி வருது, 12th தேதி உங்களுக்கு வாடகை கொடுத்து. So 12th I will receive that money, I will give you the rent of அவர் that. அவர் சொல்றாரு, பிரதர் நீங்க இதுவரைக்கும் ஒரு நாள் பெண்டிங் வச்சது இல்ல, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படிண்டார். Brother till now you have never kept pending so it is okay for me. என்னாச்சு தெரியுமா? Do you know what happened? 10th தேதி சந்தோஷமா தூங்கணும். Slept 10th night very happily. ஏனா ரெண்டு நாள் கழிச்சு தான பிரச்சனை. Because only after 2 days we'll have the problem. 11th தேதி ஆச்சு. 11th came. காலையில நல்லா இருந்தது. Oh morning it was good. மத்தியானத்துக்கு மேல after this afternoon time fear grips பயம் கவ்வி கொண்டது எங்களை. Fear got caught in our heart. அவ்வளவுதான், சாயங்காலம் ஆக 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 ஒரு மாதிரி, ஐயோ நாளைக்கு விடிஞ்ச வாடகை கொடுக்கணுமே. As the evening comes by that is all. Tomorrow we should. நிறைய பேர் அப்படி தான் கலங்கிட்டே இருக்கீங்க. Many people you are in the same situation. நாளைக்கு விடிஞ்சா என்ன பண்றது? Oh if tomorrow comes what I will do? நீங்க சிரிச்சி சிரிச்சி பேசுறீங்க பாஸ்டர், நாங்க எப்படி பண்றது? Oh pastor you are smiling and talking what we will do? எனக்கு உதவி செய்த கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். Oh the one who helped us will surely help you. ஈவினிங் ஆக ஆக என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. As the evening comes we do not know what to do. நான் உன கிட்டார் எடுக்கறேன். So I took the guitar. அவர் என்ன யாரையும் பார்க்க மாட்டேன். Lord I cannot see anyone Lord. நான் எதையும் நம்ப மாட்டேன். I will not trust anything Lord. நான் வில்லை நான் நம்ப மாட்டேன். David is saying I will not trust my bow. I will not trust anything. கிட்டார் எடுத்து கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தோம். I took my guitar and we both worshiped the Lord. ரெண்டு பேரும் கர்த்தரை பைத்தியக்காரர்களை போல துதிக்க ஆரம்பித்தோம். We started to praise Lord. We cried துதிக்க, and praised. துதிக்க 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 கொஞ்ச நேரத்துல எங்க மேல அந்த நெருக்கம் அந்த இருக்கும் பிசாசு கொண்டு வைத்த அந்த பயம் நெருக்கம் அந்த அந்த சங்கிலி அறிபட ஆரம்பித்தது. As we praise the Lord the fear and all the compression it all went away. ஒரு காரியம் தெரிஞ்சிக்கிடுங்க. One thing you should know. Fearல அந்த pressureலயே நம்ம இருக்கும் பொழுது அற்புதம் நடக்காது. When we are into the pressure of fear pressure we will not see the miracle. அது because that pressure is from demon and the fear kondu varra and the fear and the fear pressure vandu pisasu kondu varra. Oh the presence of the fear is from demon. Neenga kartara thudikka thudikka and the fear la velagum. As you praise Lord the fear will disappear. It will give room to God. Amen. And his power. Amen. Kartrudeya vallamaikku nam avare thudikka thudikka deva prasanam edam undaga. Yeah thank you Lord. Neenga kartha solugira today Lord is saying oh bayathilinde veliya va come out of your fear. Look unto me. நாம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். As we start to praise him. கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய விடுதலையை உணர்ந்தோம். Within few minutes we experienced a great deliverance. 12 மணி இருக்கும். It is close to night 12. எங்களுக்கு தேவை 10000 தேவை வாடகைக்கு. So we need 10000 rupees at that time. 12000 ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போனாரு. So one person he came and gave 12000 rupees to us. நாங்க நான் 10000 ஆண்டவரே வாடகைக்கு தான் கேட்டேன், சாப்பாடுக்கு என்ன பண்றது? கர்த்தர் 12000 கொடுத்துட்டு போனாரு. ஆமென். நம்ம ஆராதிக்கிற தேவன் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் மிகவும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறார். The one whom we worship will provide us more than what we pray for. சொல்லுகிறார். Today Lord is saying. என்ன நோக்கிப்பார். Look unto me. உன் நம்பிக்கை வேற எதிர்மேலையும் வைக்காத. Don't keep your hope on anything. இன்னும் 3 மாசத்துல நான் சமாளிச்சிருவேன் அப்படி நம்பிக்கை வைக்காத. Oh within 3 months I will come up in some way. என் தேவன் எனக்கு செய்வார். Lord will do. பண்ண நம்புறேன். Lord will do. I trust you Lord. Hallelujah. 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 இப்ப அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். Right now in many of your life God is changing. அநேகருடைய பயங்கள் மறைந்து கொண்டிருக்கிறது. Many of your fear is disappearing. Hallelujah. Hallelujah. அதுக்கு பிறகு என்னுடைய மனைவியின் நகைகள் சேட்டு கடைக்கு போனதே இல்லை.
So after that we did not keep our jewel in any place. இனி ஆண்டவர் சொல்லுகிறார், Today Lord is saying, நீ अनेक ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். Oh, you will provide loan to many நீ கடன் வாங்காதிருப்பாய். You will never நீ கடன் வாங்காதிருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Amen, amen. Hallelujah. Hallelujah. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். Those looked upon him was shined. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய பிரகாசம் கடந்து வருகிறது. Oh, the light of the Lord is coming. அவரை நோக்கி பார்ப்போமா? Can we all look unto him? Thank you Lord. Hallelujah. உம்மை நோக்கி பார்க்கின்றே. உம்மை நினைத்து கரிகரித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி உன் முகம் செத்து போவதில்லை. Thank you, Lord. அந்த விஷன்ல ஒரு பாதையில போகிற ஒரு நபர், ஒரு பாதை வழியா போகிற நபர், அவங்க ரெண்டு பக்கத்துல இருக்கிற எல்லாத்தையும் தன் மேல எடுத்து போட்டுக்கிறத பாக்குறேன். ஒரு பெரிய மூட்டை ஒன்னு தொங்கிட்டு இருக்க, அதை தூக்கி வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் முற்கள், முற்களை பாக்குறேன், அதை தூக்கி அவங்க மேல வச்சுக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச தூரம் போன உடனே பெரிய கல்ல தூக்கவே முடியல, கஷ்டப்பட்டு தூக்கி வச்சிருக்கிறத பாக்குறேன். இந்த கரைக்கு ஆண்டராக இயேசுநாதர் நின்று கொண்டிருக்கிறதையும் பார்க்கிறேன். அந்த சும உனக்கு வேண்டாம் மகனே, அந்த சும உனக்கு வேண்டாம் மகளே. நீ பார்க்கிறது எல்லாவற்றையும் மேலே எதுக்கு போட்டுக்கிற? நீ வழியில பார்க்கிறது, நீ பேசுறது, நீ நினைக்கிறதும் பாதையில வர எல்லா காரியத்தையும் மேலே எடுத்து போட்டுக்கிறியே. திரும்ப என் பக்கம் திரும்ப, ஆண்டவர் சொல்றாரு, என் பக்கம் திரும்ப. Yes Lord. நீங்க நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்களை நம்ம நம்மளே மேல தூக்கி போட்டுக்கிறோம். Thank you. பழைய காரியங்களை நினைத்து அதனால பாரப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு புதிய பாதையை காண்பிக்க வந்திருக்கிறேன். நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். என்னிடத்துல திரளான நன்மைகள் உண்டு, என்னிடத்துல திரளான ஆசீர்வாதங்கள் உண்டு. நீ குறைவையே பார்க்கிறியே.
முடிந்து போன காரியத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். சொல்லுகிறார், இன்றைக்கு திரும்ப என் மகனே, நீ திரும்ப என் மகளே, நீ திரும்ப. அது உனக்கு வேண்டாம், அந்த காரியம் வேண்டாம். அது உனக்கு முள்ளா இருக்குமே, அது உனக்கு சுமையா இருக்குமே. ஓ, அது உன்னை பாதாளத்துக்கு நேராக இழுத்து செல்லுமே. நான் உனக்கு ஜீவனை கொடுக்கிற தேவன், உன் தகப்பன். ஆண்டவர் திரும்ப சொல்லுகிறார், என்னிடம் திரும்ப, என்னிடம் திரும்ப. முகத்தை பார்க்க விரும்புகிறார் அன்பு பிள்ளையே, அன்பு மகனே, மகளே. கர்த்தர் உன் முகத்தை பார்க்க விரும்புகிறார், உன் முதுகை அல்ல. அநேகர் உங்க முதுகை காட்டிக் கொண்டிருக்கீங்க தேவனுக்கு. The Lord is asking you to turn back. He is not interested on your back. Just show your face. He wants to see your face. ஒரு தகப்பன் தம் பிள்ளையின் முகத்தை பார்க்க ஏங்குகிறது போல தேவனுடைய அன்பை நான் உணர்ந்து கொண்டிருக்கேன். அவர் உங்க முகத்தை பார்க்க ஆவலா இருக்கிறார். அவர் உங்க முகத்தை பார்க்க ஆவலா இருக்கிறார். என்னமான்னு கேக்குறத காட்டில என் பக்கத்துல வந்து என்னமான முகத்தை காட்டி கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உன் முகத்தை பார்த்து பேச நம் தேவனாகிய கர்த்தர் அதே போல உங்களை பக்கத்தில் அழைக்கிறார். I don't know how to explain this love. Oh, unconditional love from Lord, our Father. Yes, Lord. நிபந்தனையற்ற அன்பு உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து, உங்கள் தகப்பனிடத்திலிருந்து, உங்கள் முகத்தை பார்க்கும்படி வாஞ்சியா இருக்கிறார். Show your face to him, not your back. சும்மா கடவுள்னு கடவுள்னு சொல்லாதீங்க. கடவுள் மேல கோபப்பட்டு பைபிள தூக்கி எறிஞ்ச நிலைமை. ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை தொடுகிறது அன்பு சகோதரனே. ஓ, கர்த்தருடைய வல்லமை தொடுகிறது. எல்லா பின்மாற்றத்தின் ஆவிகள் விலகி ஓடுவதை தேவ ராஜ்யத்துல ஒரு பெரிய சொத்தா மாற போறீங்க. Thank you God. கர்த்தருடைய வல்லம் உங்க மேல இறங்குது. சந்தூரி உயர்த்தி நீர் இன்று என்னை ஏற்றுக் கொள்வீரா. உம் ராஜியத்தை சேர்த்துக் கொள்வீரா. பாடுவோமா ஒரு இசை கூட. நானாகவே வந்து நிற்கிறேன். உம் பிரசன்ன உங்க பிரசன்னத்துல வந்திருக்கிறோம்ப்பா. நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்கிறா. உம் ராஜியத்தில் சேர்த்து கொள்வீரா. எனக்கு வேற நம்பிக்கை இல்ல. கர்த்தர் தானே எனக்கு நம்பிக்கை. எழுந்து ஜெப வாழ்க்கை எனக்கு திரும்ப வருமா?
இழந்த அன்பு திரும்ப வருமா? கர்த்தர் சொல்லுகிறார், ஓ நான் உன்னை ஹல்லேலூயா புதிய மகிமையினால மூடுகிறேன். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறேன், இந்தின் ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நினைக்கிறதெல்லாம் கரெக்டா செய்யறேன், நான் ஜெபத்துல உட்கார்றதா என்னால முடியல. ஜெபத்துல உட்கார்ந்து கர்த்தரை நோக்கி பார்க்க முடியல. எனக்கு தெரியும் ஜெபிக்கிறது தடையா இருக்கு, ஜெபிக்காத நிறைய காரியங்கள் தடைப்பட்டு இருக்கு. எனக்கு தெரியும் என்னால உட்கார முடியல. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். அன்பு சகோதரியே, அன்பு சகோதரனே, தேவ ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். இதுவரை இல்லாத ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். அன்புரே, இணைப்பில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்க ஜெபிக்கிறோம், சுகவீனமா இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால எல்லா ஃபீவரும் மறையட்டும், எல்லா சளி மறையட்டும், மூச்சு விட முடியாமல் இருக்கிற சூழ்நிலைகளும் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருமல், ஆண்டவரே தலைவலி, இயேசுவின் நாமத்தில போ என்று கட்டளை கொடுங்க. கர்த்தருடைய ரத்தத்தை நாங்க பூசுகிறோம். பிள்ளைங்க ஒவ்வொரு தேசத்துல இருக்காங்கப்பா, உலகின் ஒவ்வொரு தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம், இலங்கைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா, மலேசியா சிங்கப்பூருக்காக ஜெபிக்கிறோம், நெதர்லாண்டுக்காக ஜெபிக்கிறோம், இத்தாலிக்காக ஜெபிக்கிறோம், ஜார்ஜியாக்காக ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே, யூகேக்காக ஜெபிக்கிறோம், ஸ்பெயின், பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேசங்கள் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. அமெரிக்கா ஐக்கிய தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம், கனடாக்காக ஜெபிக்கிறோம், ஆஸ்திரேலியாக்காக ஜெபிக்கிறோம், நியூசிலாந்துக்காக ஜெபிக்கிறோம், பஹ்ரைனுக்காக ஜெபிக்கிறோம், ஈரான், ஈராக், குவைத்துக்காக, ஆமென், ஓமன், ஜோர்டனுக்காக ஜெபிக்கிறோம், நைஜீரியாக்காக ஜெபிக்கிறோம், சவுதி அரேபியாக்காக ஜெபிக்கிறோம், சவுத் ஆப்பிரிக்காக்காக, தான்சானியாக்காக ஜெபிக்கிறோம் அப்பா, மால்தீவ்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துபாய்க்காக, தோஹாக்காக, கத்தாருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர. தேவ வல்லமை துருக்கி மேல இறங்கட்டும் அப்பா, யுஏ மேல இறங்கட்டும் அப்பா. நினைத்தருளுங்க சுவாமி, இந்தியாவை நினைச்சருளுங்க. ஒவ்வொரு நாளும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. செய்கிறதுக்காக நன்றி, நன்றி அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பானவர்களே,
நீங்க இனி வெக்கமடைய வேண்டிய அவசியம் இல்ல. ஆமென், ஆமென். நீங்க வெக்கப்பட மாட்டீங்க. ஆமென். கர்த்தர் உங்களை பிரகாசிக்கிறார். Thank you Lord. Hallelujah. Thank you Lord. நெரிந்த நாணலை முறிக்காதவர், மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர். கொஞ்சம் விளக்கு தான் இருக்கு, நீங்க சொல்றீங்க எனக்கு கொஞ்சம் விளக்கு தான். கர்த்தர் அதை பிரகாசமடைய செய்கிறார். Thank you Lord. God bless you. God bless you.